வெற்றிகரமான சத்தியம். கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. நவம்பர் 14. மகிமையான வரவேற்பு. மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி. தீத்து 2:13. வேறொரு நாட்டிலிருந்து அமெரிக்காவிற்கு வருகை தருகிற தலைவர்களை மரபுபடி வரவேற்பார்கள். அப்போது அரசு சார்பாக கொடுக்கப்படுகிற வரவேற்புகள் நட்பின் வெளிப்பாடாக இருக்கும். வருகை தருபவரின் அந்தஸ்தை பொறுத்து பொதுவாக 3 முதல் 4 நாட்கள் வரை தங்கியிருப்பார். பிற நாட்டு தலைவர்களை வரவேற்க முதலாவது விமான அணிவகுப்பு நடத்தப்படும். வருகை தருபவர்கள் பொதுவாக விமானம் மூலம் ஜாயிண்ட் பேஸ் ஆண்ட்ரூஸ் விமான தளத்தில் வந்து இறங்குவார்கள். அவர் இறங்குவதற்கு ஏணி வைக்கப்படும். சிவப்பு கம்பளம் விரிக்கப்படும். சிவப்பு கம்பளத்தின் இருபுறமும் இராணுவ வீரர்கள் நிற்க ஒரு வரவேற்பு குழு ஒன்று அவரை வரவேற்க தயாராக நிற்கும். வருகிறவர்கள் படிக்கட்டுகளில் இறங்கி நடக்கும்போது அமெரிக்க விமானப்படையின் அணிவகுப்பு இசை இசைக்கப்படும். படிக்கட்டுகளின் கீழே அமெரிக்க பள்ளி மாணவர் ஒருவர் மலர் கொத்துகளை கொடுத்து வரவேற்பார். அந்த வரவேற்பு குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர் மட்டுமே இடம்பெற முடியும். ஆனால் கிறிஸ்து திரும்பி வரும்போது பூமியில் வாழ்ந்த விசுவாசிகள் ஒவ்வொருவரும் வயது, பாலினம், கல்வி, பொருளாதார நிலை, இனம் ஆகிய பேதமின்றி ராஜாதி ராஜாவின் வருகையில் மகிழ்ச்சியுடன் பங்கேற்பார்கள். எக்காலம் துணிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:16. உயிர்த்தெழுந்த தேவ பிள்ளைகள் மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று பாடுவார்கள். 1 கொரிந்தியர் 15:55. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தங்கள் கல்லறைகளிலிருந்து புதிய சரீரங்களுடன் உயிர்த்தெழுந்த பிறகு உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமடைந்து அழிவில்லாத சரீரங்களை பெறுவார்கள். 1 கொரிந்தியர் 15:53. இந்த இரு கூட்ட விசுவாசிகளும் சேர்ந்து தங்களுக்கு பிரியமான இரட்சகரை வரவேற்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:17. வரவேற்கிற இந்த குழுவில் நாம் ஒவ்வொருவரும் அங்கம் வகிக்க முயற்சிப்போமாக. செயலில் காட்டுங்கள். அதிகார ரீதியாக யாரையாவது வரவேற்கிற சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்களா? ஆழமான ஆராய்ச்சிக்கு ஏசையா 25:9, மத்தேயு 25:32-34, மார்க்கு 13:27 வசனங்கள். ஆமேன்.